பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ கைஸ், நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா கொத்தமல்லி ஆம்லெட். ஆக்சுவலா இதுல என்ன ஸ்பெஷல்னா கொத்தமல்லி ஆம்லெட் எதுல பண்ண போறோம், ஆஸ்ட்ரிச் முட்டையில பண்ண போறோம். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா, நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். சும்மா சொன்னேன், கோழி முட்டை தான். ஓகே, ஃபஸ்ட்டு பேனை பற்ற வச்சிடலாம். லைட்டாக அது கொஞ்சம் ஆயில் ஊற்ற போறீங்க. இப்போ சொல்லலாம், இந்த ஆம்லெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ மற்ற கடையில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன லைட் ஆகல, லைட்டாக தானே மேட்ச் ஆயிரும், மேட்ச் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த சூடான பேனில் வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் மீடியமாக. அப்போ தான் அந்த ஆம்லெட்டில் போடும்போது சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வதக்கணும். ஆனால் யாரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கரெக்டான ஒரு ஆக்சுவலாக இந்த கரண்ட் எப்படி கிடச்சின்னு பார்க்குறீங்களா? நேற்று நான் பெட்ரூமை கிளீன் பண்ணும்போது பெட்ரூம் கீழே கிடஞ்சி ஏன் இங்கே போட்டானே தெரில. ஓகே, லைட்டாக வதங்கிச்சு. இந்த லைட்டாக வதங்கினா போதும். அப்படியே நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இதில் ஆக்சுவலாக கொத்தமல்லி ஆம்லெட்னால நம்ம வெட்டி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் அப்படியே லாட்டணும் நல்லா ஸ்லைஸாக. அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு. சரிங்க, பொத்தனாப்புல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆம்லெட் போட போகிற முக்கியமான ஐட்டம். ஸோ இப்போ முட்டையை உடனே ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக போடலாம், மொத்தம் நாலு பேர். ஒவ்வொரு முட்டையாக போடுவோம், அப்புறம் சைஸு சரியில்லை அது சரியில்லை சண்டைக்கு வருவோம். எதுக்கு நம்ம உடைக்கவும். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். கடாயில் நன்கு கடையவும். கடாயில் கடையவும், கடாயில் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு கடை மூணு தொடர முடியல. இதில் இந்த நம்ம ஆனியன் அண்ட் கொத்தமல்லி போட்டு பண்ணி வச்சுக்கோங்கள, அது போட்டுக்கலாம். ஸோ நாலு முட்டைக்கு ஏற்றாவில் அதையும் இதையும் கரெக்டாக தான் பிரிக்கணும். ஸோ இது பெரிய வேலை. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பேன் ஹீட்டாக இருக்குது. ஸோ இது எதுவுமே ஹீட் ஆகிடும். தோசை கரண்டி ஆகிட்டோம், இப்போ போட்டாச்சு, நல்லா கடஞ்சி இல்லாமல் அந்த கிண்டி வச்சிருக்கேன் முட்டையை நான் ஊற்ற போகிறேன். தோசைகள் ரவுண்டாகவே இல்லை. அமீபா ஆம்லெட், அமீபா ஆம்லெட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படித்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வரும். இதில் என்ன பெரிய ரிஸ்க்னா, இதை நாங்கள் எப்படி திருப்பி போட போகிறோம் அதுதான் மேட்ரு. ஒரு மூணு பேர் இதை கையை பிடிச்சி தூக்கி போடணும் போல. கலக்கி முடிஞ்சு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியர் தாயா செய்ய, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? இதுதான் கொத்தமல்லி ஆம்லெட் பாத்துக்காங்க, அழகா ரவுண்டா வந்திருக்கா. ஆக்சுவலா எடுத்தோம்னா 400 கரெக்டா இருக்கு. ஆமா, இங்கதான் ப்ராசஸ் இன்ஜினியர் எல்லா வேலையும் காமிக்கிறாரு. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆக்சுவலா கைஸ், அந்த ஒரு முட்டை மட்டும் தான் கிழிஞ்சு வந்துருச்சு, பட் மீது எல்லாமே செமையாக ரவுண்டு அப்படியே அப்படியே செமையாக வந்துருக்கு.
ஓகே இதுதான் கொத்தமல்லி ஆம்லேட். தேங்க்யூ. பை பை.